அனைவருக்கும் வணக்கம். ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி சிலபஸில் யூனிட் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தருங்கிற லெசனில் நாம் இப்போ பார்க்க போகிறது ஃபீனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் வந்து கோல்ப் ரியாக்ஷன், ரீமர் டைமண்ட் ரியாக்ஷன், ஃபினாஃப்தலின் ஃபார்மேஷன், கப்ளிங் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். தென் டெஸ்ட் ஃபார் ஃபீனால் அண்ட் யூசஸ் ஆஃப் ஃபீனால் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வெரி வெரி நேமிங் ரியாக்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ த பார்க்கலாம். கோல்ப் ரியாக்ஷன் சொல்லிக்கலாம், அல்லது கோல்ப்ஸ் ஸ்கிமிட் ரியாக்ஷன். ஓகே, ரியாக்ஷனை கவனிங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபீனால் இசிட் ஃபீனால் ஃபீனாலோடு என்ன பண்ணுறோம், சோடியம் ஹைட்ராக்சைட் அடிஷன் ஆஃப் த சோடியம் ஹைட்ராக்சைட் ஹெச் ஓஹெச் போயிடும், சோடியம் ஃபீனாக்சைட் கிடையாது இல்லையா, சோடியம் ஃபீனாக்சைட் அண்டு 400 கெல்வின் 4-7 பார் அடிஷன் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைட் போட்டுவோம் CO2. ஓகே, கார்பன் டை ஆக்சைட் பாருங்கள், நல்லா பாருங்கள் எப்படின்ட்டு. இங்கே ஓ இருக்குங்களா, இங்கே ஓ இருக்கா, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, இங்கே ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் இங்கே போகிறதான்னு நினச்சிக்கோங்க. அப்புறம் இந்த எண்ணெய் இந்த CO2 இங்கே ஃபிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, COO. ஓகே, COO இந்த எண்ணெய் இதோட சரி, சோடியம் சோடியம் சாலிசிரேட், நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் இஸ் சோடியம் சாலிசிரேட். அதுக்கப்புறம் H2H+ ஹைட்ராலிசிஸ் கேன் பி டேக்கிங் பிளேஸ் ஈஸிலி, அந்த சோடியம் போயிடும். அதுக்கப்புறம் OH COOH. ஓகே, This is OH, COOH. The name is salicylic acid. Salicylic acid can be named. Salicylic acid. Okay? Salicylic acid, very important product. இது பேரு sodium salicylate. Sodium salicylate. இது வந்து சோடியம் ஃபீனாக்சைடு, சோடியம் ஃபீனாக்சைடு ஹியர் ஃபீனால், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபீனால் டு சாலிசிலிக் ஆசிட். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபீனால் வந்து சோடியம் ஃபீனாக்சைடாக மாறும், அதுக்கப்புறம் பாசிங் த கார்பன் டை ஆக்சைட் சோடியம் சாலிசிலேட், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹைட்ராலிசிஸ், தே கேன் கிவ் த சாலிசிலிக் ஆசிட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீமர் டைமன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் ரீமர் டைமன் ரியாக்ஷன். ரீமர் டைமன் ரியாக்ஷன். ஓகே, வாட் ஹேப்பன் ஹியர், சேம் திங் ஃபீனால். ஓகே, ஃபீனால் CHCl3 அடிஷன் ஆஃப் த CHCl3 அண்ட் அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, அடிஷன் ஆஃப் த CHCl3 அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு இப்போ ONA, அதே மாதிரி ONA இங்கே வந்துட்டு HCl வெளியே போயிடுவோம், HCl போடும் ஒரு H, இங்கே ஒரு CL வெளியே போயிட்டு இங்கே இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கா, அப்போது CHCl2. ஓகேவா, ஓகேவா, CHCl2 மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் சார் அன்ஸ்டேபிள், ஸோ தென் திருப்பி வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, நெக்ஸ்ட்டு ஓ
இனி ஆல்ரெடி இருக்க ஆர் பிளஸ் ஒன் ஏ பிளஸ் அப்புறம் இங்கே வந்துட்டு சிஹெச்ஓவா மாதிரி ஓ அங்கே போயிடும் சிஹெச்ஓ ஓகே சிஹெச்ஓ இது என்ஏ பிளஸ் அண்டு இது என்னது என்ஏ சிஓ ஓ மைனஸ் அண்ட் என்ஏ பிளஸ் தான் இருக்கும் இங்கே வந்துட்டு சிஹெச்ஓ சிஹெச்ஓ அதுக்கப்புறம் என்ஏசிஎல் வெளிப்படுது இல்லையா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹெச் பிளஸ் இந்த ஓ வந்து இதில் அடிஷன் ஆகுது ஓகே ம் ஹெச் பிளஸ் கெட் த சாலிசிலால்டிஹைடு ப்ராடக்ட் இஸ் சாலிசிலால்டிஹைடு அப்புறம் எழுதிக்கலாம் ஹெச் பிளஸ் ஓஹெச் இந்த ஹைட்ராலிசிஸ் என்ஏ பிளஸ் போயிட்டு சிஹெச்சு ஓ இது பேர் என்னங்க சாலிசிலால்டிஹைடு ஓகே இஸ் அ ரீமன் டைமன் ரியாக்ஷன் இது ஃபீனால் இந்த ப்ராடக்ட் வந்து சாலிசிலால்டிஹைடு ஓகே இட்ஸ் அ ரீமன் டைமன் ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் பார்த்துக்காங்க ஓகே இட் ப்ரெசன்ட் ஆஃப் த த ஃபீனால் கேன் பி ரியாக்ட் வித் சிஹெச்சிஎல் அண்ட் அக்வா சோடியம் ஹைட்ராக்சைட் தென் அடிஷன் ஆஃப் த சோடியம் ஹைட்ராக்சைட் சோடியம் சாலிசிலேட் அண்ட் தென் ஹைட்ராலிசிஸ் தே கேன் கிவ் த சாலிசிலால்டிஹைட் ஓகேவா ரீமன் டைமன் ரியாக்ஷன் கோல்ப் ரியாக்ஷனில் வந்து ஃபீனால் வந்து சாலிசிலிக் ஆசிட் ரீமன் டைமன் ரியாக்ஷனில் ஃபீனால் வந்து சாலிசிலால்டிஹைடை கொடுக்குது இது மாதிரி படிச்சிடணும் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் வாட் ஆர் த ரியேஜன்ஸ் கேன் பி யூஸ் இது மட்டும் மனசில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ரியாக்ஷன்ஸை எழுதிடலாம் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து தாலியன் ரியாக்ஷன் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் தாலியன் ரியாக்ஷன் தாலியன் ரியாக்ஷன் ஆன் ஹீட்டிங் ஃபீனால் ஓகே ஆன் ஹீட்டிங் வித் ஃபீனால் தாலிக் அன்ஹைட்ரைடு Thalic anhydride. Phenol is reacted with the thalic anhydride in the presence of a concentrated sulfuric acid. Product on the phenolphthalein. Phenolphthalein is obtained. Okay? Phenolphthalein is obtained. Phenol is reacted with the thalic anhydride in the presence of concentrated sulfuric acid. Phenolphthalein can be formed. Okay, every part of the part. இது வந்து தாலிக் அன்ஹைட்ரைடு இங்கே ஃபீனால் செட் இங்கே ஓஹெச் போட்டுக்கலாம் அதோட பேரா பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க presence of the concentrated sulfuric acid by removal of gibber minus H2O அப்படி எழுதிடணும் மனப்பாடமே கிடையாது தாலிக் அன்ஹைட்ரைடோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் அப்புறம் பீனாலோட ஃபார்முலா அது எப்படி இதாகுது எப்படி கனெக்ட் ஆகுது எப்படி போகுதுன்னு ஃபஸ்ட்டுருந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு தடவை கரெக்டாக எழுதி பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு ஃபீனால் ஓஹெச் அண்டு ஓஹெச் ஓகே இது பேர் தான் வந்து ஃபினாஃப்தலின் தி நேம் இஸ் ஃபினாஃப்தலின் can be formed. Okay, next reaction is coupling reaction. Let's move on to Puridhan's reaction. After that, coupling reaction. Coupling reaction. Dip on now. பென்சின் வந்து படுக்க வச்சு ஓகே என் டூ
CL. In the position which is easier to look. Okay. N2Cl plus phenol. இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு நினச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். HCl N double bond N okay OH para hydroxy azo benzene para hydroxy azo benzene presence of the sodium hydroxide 273 to 278 kelvin sodium in presence of the sodium hydroxide 273 to 278 kelvin la இந்த ரியாக்ஷன் நடக்குது. இது பேர் வந்து கப்ளிங் ரியாக்ஷன். அவ்வளோதான் அவ்வளோதான் வந்து ஃபினாலோட அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். என்னென்ன ரியாக்ஷன் பார்த்தோங்கிறதே பார்த்துக்கலாம்ல. ஓகேவா, ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன பார்த்தோம், இதுக்கு முன்னாடி வந்துட்டு தாலிக் அன்ஹைட்ரைடோட ரியாக்ஷன், அடுத்தது கோல்பு ஸ்கெமெடிக் ரியாக்ஷன், நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன், அதுக்கப்புறம் நைட்ரோசேஷன் இல்லையா, நைட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து நைட்ரோசேஷன். அவ்வளோதான். இப்போ என்ன இப்போ பாருங்களாமா, ஒரே நிமிஷம், ஒரே ஒரு சின்னதாக. ஓகே, நைட்ரோசேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், நைட்ரோசேஷன் பேரா நைட்ரோசோஃபினால், நைட்ரேஷன் ஆர்த்தோ அண்ட் பேரா, நைட்ரிக் டைலூட் நைட்ரிக் ஆசில் இது ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ரெண்டே எப்படி பண்ணுறோம், ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மூலமாக ரெண்டே பிரிக்கிறோம். வாட் இஸ் த ரீசன் பாருங்கள், இதனுடைய ரெண்டு டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டால், ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலில் வந்து இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும், பேரா நைட்ரோஃபீனாலில் இன்டர்மாலிகுலர், இங்கேருந்து ஒரு மார்க், இங்கே ஒரு மாலிகுல், இங்கே ஒரு மாலிகுல், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். அடுத்தது நைட்ரேஷன், நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து நைட்ரேஷன் பார்க்குறோம். நைட்ரேஷன் வந்து கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துட்டால் பிக்ரிக் ஆசிட் கிடைக்குது. ஓகேவா, பிக்ரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் நைட்ரேஷன், ஃபஸ்ட்டு நைட்ரோசோ, ரெண்டாவது வந்து நைட்ரேஷன், அதுக்கப்புறம் கோல்பு ரியாக்ஷன். கோல்பு ரியாக்ஷன் வந்து சாலிசிலிக் ஆசிட் ஃபார்மேஷன் ஆகுது. அப்புறம் வந்து ரீமர் ட்ரைமன் ரியாக்ஷனில் வந்து சிஹெச்சிஎல் த்ரீ சோடியம் ஹைட்ராக்சைடு, இங்கே வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு சிஓட்டு. ஓகேவா, அதுதான் ரியாக்டன்ட்டு. இங்கே வந்து சாலிசிலோடுகை, நீங்கள் வந்து சாலிசிலிக் ஆசிட். அதுக்கப்புறம் தாலிக் அன்ஹைட்ரைட்டோட ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ஃபினாக்சலின் கிடைக்குது. ஓகே, மைனஸ் H2O. நெக்ஸ்ட் வந்து கப்ளிங் ரியாக்ஷன், தட் இஸ் பென்சின் பேர் உண்டு, பென்சின் டயசோனியம் குளோரைடு ஃபீனால், அனதர் வந்து என்னது, பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சின் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபீனால் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆட்டோ ஐடென்டிஃபை இந்த டெஸ்ட், ஃபீனால் எப்படி நம்ம அதாவது பார்த்தோன்னே எப்படி நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஃபீனாலை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபீனால் என்ன பண்ணும், பென்சின் டைசோனியம் குளோரைடோட ஓகே ரியாக்ட் ஆக சொன்ன இல்லையா, N2Cl இதோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது, பேரா ஹைட்ராக்சி அசோ, என் டபுள் பாண்ட் என் வந்தாலே வந்து அசோன்னு அர்த்தம். ஓகே, அசோ பென்சின் பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சின்ங்கிற காம்பவுண்ட் கிடையாது இல்லையா. இந்த காம்பவுண்டோட கலர் வந்து ரெட் ஆரஞ்சு டை. ஓகே, இது வந்து ரெட் ஆரஞ்சு டை, ரெட் ஆரஞ்சு டை, இதுதான் ஃபஸ்ட்டு. என்ன பண்ணலாம், ஃபீனால் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பென்சின் டைசோனியம் குளோரைடுங்கிற ரியேஜென்ட்டை ஆட் பண்ணுறோம். அப்புறம் என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு விடும்போது உங்களுக்கு வந்து ரெட் ஆரஞ்சு டை கிடைச்சதுன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஃபீனால். அப்போது இந்த அன்னோன் சப்ஷன்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஃபீனால் நம்ம கண்டுபிடிச்சலாம். அடுத்து ரெண்டாவது, ஃபீனாலோட வந்து
neutral ferric chloride அப்படின ஒரு reagent இருக்கும் okay neutral FeCl neutral ferric chloride இருக்கும் அப்ப போட்டவுனே உங்களுக்கு வந்து purple color மாறிடும் colorless ஆ இருக்கக்கூடிய phenol வந்து purple color கொடுக்கும் so presence of the phenol னு தான் நம்ம தெரிஞ்சுக்கறோம் அதே நிமிஷம் அதாவது aliphatic alcohol இருக்கு இல்லையா alcohol ஓட இதே neutral neutral ferric chloride ஆட் பண்ணா வந்து no reaction no coloration அதான் வித்தியாசம் ஓகே அப்ப ஃபீனால் மட்டும் தான் அந்த ரிசல்ட் ஓகே அது ஒண்ணு ரெண்டா மூணா பாயிண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபீனாலோட சோடியம் ஹைட்ராக்சைடு இது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும் சொல்யூஷன் அது ஃபீனால் வந்து கலர்லெஸ்ஸா கிளியர் சொல்யூஷனா இருக்குது சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணோம்னே சோடியம் ஃபீனாக்சைடா ஒயிட் கலர்ல மாறும் ஃபீனாக்சைடா மாறுச்சு அப்படினா பிரசன்ஸ் ஆஃப் தி ஃபீனால் அப்படினா அதே நிமிஷம் ஆல்கஹாலுக்கு வந்து என்ன இல்ல ஆல்கஹால் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ரியாக்ஷன் கிடையாது இல்லையா நோ ரியாக்ஷன்ங்கிறது நமக்கு தெரியும் ஓகேவா இதுதான் வந்து டெஸ்ட் ஃபார் ஃபீனால் ஃபர்ஸ்ட் வந்து அசோபென்சீன் செகண்ட் வந்து ஃபெரிக் குளோரைட் கேன் பி அதாவது ஃபீனால் கேன் பி கன்வெர்ட்டிங் தி நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் டு பர்பிள் கலரேஷன் மூணாவது வந்து ஃபீனால் கேன் பி சோடியம் ஹைட்ராக்சைட் டுகெதர் சோடியம் ஃபீனாக்சைடு வந்து நமக்கு கிடைக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த ரியாக்ஷன் எல்லாம் இதுமே வந்து எதுக்கு இல்லை அலிஃபேட்டிக் ஆல்கஹாலுக்கு கிடையாதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் மைண்ட் அவுட் பண்ணிக்கணும் ஓகே ஃபீனாலுக்குன்னே பெக்யூலியர் டெஸ்ட் இது ஓகே டெஸ்ட் ஃபார் ஃபீனால் அடுத்தது நாம பார்க்க போறது யூசஸ் பார்க்க போறோம் ஓகே யூசஸ் எண்ட் ஆஃப் திஸ் லெசன் இல்லையா யூசஸ்ல வந்து மொதல் முக்கியமானது பேக்லைட் இது வந்து ஆல்டிஹைட்ல இருக்கு நெக்ஸ்ட் லெசன்ல பேக்லைட் ரியாக்ஷனே இருக்குது ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் ரெசின் நம்ம அந்த லெசனை நம்ம பார்த்துக்கலாம் ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபீனாலோட ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபீனால் வந்து ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் ரெசின் அப்படிங்கறத கொடுக்குது நமக்கு ஒரு முக்கியமானது ஃபீனால் ஃபார்மால்டிஹைடுங்கிற ரெசின்கிற ஒரு பாலிமரைஸ்டு காம்பவுண்டு கொடுக்குது இல்லையா ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் ரெசின் இது ரொம்பவும் வேர்ல்டில் வந்து பயங்கரமாக இது யூஸ் ஆகுது ஓகேவா ஃபர்ஸ்ட் இது செகண்ட் ஒன் இப்போ சம்ம ட்ரக்ஸ் ப்ரிப்பரேஷனில் வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க ஃபீனால் ஹேஸ் யூசிங் அஸ் த ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஸ்டார்டிங் மெட்டீரியலாக ஃபீனால் இருக்குது ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் என்னென்ன ட்ரக்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் ஓகே ட்ரக்ஸ்னா யார் யார் அப்படின்னா ஃபெனஸ்டின் இதெல்லாம் தேவை உங்களுக்கு வந்து இருக்குது ரியாக்ஷன் இருக்குது பட் உங்களுக்கு கொடுக்காதனால தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா ஃபெனாசிட்டின் ஃபீனால்லேருந்து ஸ்டார்ட் ப்ரிப்பேர் எடுத்துனால சாலிசிலிக் ஆசிட் சாலிசிலாடியெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல அதாவது தாலிக் அன்ஹைட்ரேடோட தாலிக் ஃபினாஸ்டின் தயார் பண்ணலாம் அது மாதிரி ஃபீனால்லேருந்து நம்ம ஃபினாஸ்டிங்கிற ஒரு காம்பவுண்ட் நம்ம ஒரு ட்ரக்ஸ் வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்புறம் சாலால் அப்புறம் ஆஸ்பிரின் போன்ற காம்பவுண்ட்ஸ் வந்து இது மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஃபீனால்லேருந்து ஓகே பண்ணலாம் சாலால் எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஃபீனால்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து ஃபீனாலாக இருக்கும் அதுலேருந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ட்ரக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஓகேவா அடுத்தது மூணாவது நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஃபினாஸ்தலின் ஃபீனால் தலின் ஓகேவா ஃபினாஸ்தலின் ஈஸியாக எழுதலாம் ஃபீனால் அப்புறம் ஃபினாஸ்தலின் தாலிக் அன்ஹைட்ரேட் எழுதுங்களா அது மாதிரி ஃபினாஸ்தலின்ங்கிறது வந்து ஒரு இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறாங்க லேபில் வெரி மச் இண்டிகேட்டர் ஓகே அடுத்தது வந்து ஃபோர்த் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் வந்து பிக்ரிக் ஆசிட் பிக்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா பிக்ரிக் ஆசிட் ட்ரைநைட்ரோ ஃபீனால் அப்படிங்கிற அந்த பிக்ரிக் ஆசிட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த எக்ஸ்ப்ளோசிவ் வெடிமருந்தாக பயன்படுகிறது அவ்வளோதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீனாலோட டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் லெவலில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் நாலேஜ் லெவலில் கேட்குறாங்கன்னா நமக்கு வந்து டைரெக்டாக ரியாக்ஷன் கேட்டுருவாங்க நமக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு மேலே யோசிச்சோம்னா எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் லெவலில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க ஹவு டு டெஸ்டிங் த ஃபீனால் ஃபீனால் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா தே கேன் ஃபார்மிங் த பேரா ஹைட்ராக்சாசோபென்சின் த கலர் இஸ் த ரெட் ஆரஞ்சு டை கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் த ஃபீனால் இஸ் ஆக்ஷன் ஆஃப் த தாலிக் அன்ஹைட்ரைடு சாரி பென்சின் டைசோனியம் குளோரைட் நெக்ஸ்ட் வந்து ஃபீனால் வந்து நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் கேன் பி ஃபார்மிங் த பர்பிள் கலரேஷன் ஆனால் அதே இது
difference between the phenol and aliphatic alcohol in the test appdin ketta alcohol vandu ferric chloride oda reaction kadaiyadhu sodium hydroxide oda reaction kadaiyadhu ana vandu phenol vandu sodium phenoxide ah kodukudha dhaan test okay va next vandu ipa uses appdin eduthutingna backlight phenol formaldehyde reaction romba useful ah irukudhu adhe maadhiri phenacetin solol and aspirin gra ड्रग्स எல்லாமே வந்து ஃபீனால்ல இருந்து ஃபீனால்ங்கற ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல இருந்து தயார் பண்றாங்க அதுக்கு அப்புறம் ஃபினாஃப்தலின் அப்படிங்கற அந்த இது வந்து காம்பவுண்ட் வந்து இன்டிகேட்டரா யூஸ் பண்றாங்க அப்புறம் பிக்ரிக் ஆசிட் வந்து 246 ட்ரை நைட்ரோ ஃபீனால்ங்கற அந்த காம்பவுண்ட் வந்து can be used as the explosive in nature okay and next uses வந்து பிக்ரிக் ஆசிட் எக்ஸ்ப்ளோசிவ் போட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் வந்து 5th one வந்து it is used as an antiseptic okay antiseptic carbolic lotion antiseptic carbolic lotion and also the carbolic soap okay va adha is solante okay first one the backlight another one the some other drugs next one the indicator another one the explosive picric acid and last one is the carbolic soap avladha end of the hydroxy compounds and ether next வந்து நம்ம carbonyl compounds and carboxylic acid lesson unit 12 வந்து next class ல பாப்போம் thank you